வெல்கம் டு ஜேபிடி என்பிசி சயின்ஸ் அகாடமி. ஸோ தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஒரு 19 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைம் கீப்பர், டிரைவர். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ டிரைவருக்கு நீங்கள் 10th முடித்தால் போதும், அப்புறம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தா போதும், சில எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கேட்பாங்க. ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டெனோகிராஃபி எனி டிகிரி, ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி நீங்கள் முடித்தாலே போதும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த அதர் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 19,562 வரை கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 5,680 முதல் 7,710-20 வரை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா டேட் 6/1/2021. ஸோ நேற்று தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அரியலூரில் தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நடக்கும், ஓகேங்களா. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பார்க்கலாம். ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது. அதில் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு, அப்புறம் விடோவுக்கு, எம்பிசியில் விடோ, அப்புறம் பிசி ஜென்ரலு, அப்புறம் எஸ்சி. ஸோ இவங்களுக்கு மொத்தம் 4 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் மொத்தம் 10 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சி, அதில் விடோவை பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க, எம்பிசி அதுலேயும் விடோ கொடுத்துருக்காங்க, பிசி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஜிடி, அப்புறம் எஸ்சி, எம்பிசி, பிசி, ஸோ ஓபிசிஎம். ஸோ இதில் வந்து மொத்தம் 10 போஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் கீப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒன்று கேட்டிருக்காங்க, எஸ்சி விடோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 போஸ்ட்டு, அது எம்பிசி, பிசி, ஜென்ரலுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 6/1/2021. ஸோ லாஸ்ட் டேட்டை எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 22/1/2021. ஸோ இதை நீங்கள் போஸ்ட்டு தான் பண்ண போகிறீங்க, ஒன்லி ஆஃப்லைன் தான், ஆன்லைன்லாம் அப்படி சப்மிஷன் கிடையாது. ஸோ நீங்கள் போஸ்ட்டு தான் அனுப்ப போகிறீங்க, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2021 படி, ஓகேங்களா. ஸோ இந்த வருஷம் ஜனவரி 1/1/2021 படி. ஸோ ஏஜ் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிலோ 35. ஸோ 4 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பிலோ 35 இருக்கணும். ஸோ ஒரு அருமையான ஆஃபர். ஸோ 35க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட், ஸோ 4 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் ஸ்டெனோகிராஃபி, டைப்ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ எதா ஒன்று ஹையரு, எதா ஒன்று லோயர் இருக்கலாம். ஸோ வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் நாலேஜ் இருக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மொத்தம் 6 போஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் எனி டிகிரி எது வேணால், எந்த டிகிரி வேணால் இருக்கலாம், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், ஓகேங்களா. ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸு, C++ இல்லை பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இடிபி, அதில் 2 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கணும், இது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா 6 நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இது நீங்கள் சப்மிட் பண்ண தேவையில்லாம் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி டீட்டெயில் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதில் பிகாம் பிஏ வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான போஸ்ட்டு 2 போஸ்ட்டு இருக்குது. டைம் கீப்பர் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது, அதுவும் என்ன டிகிரி வித் டைப்பிங் ஆர் சாஃப்ட் ஸ்கில். ஸோ அதில் முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 2 போஸ்ட் இருக்குது.
இப்போ டிரைவரில் பார்த்தீங்கன்னா மூணு போஸ்ட் இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், LMB டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும், ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிரைவர் கேப்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் சிமெண்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆஃபீஸ் தான் இருக்கும், ஆஃபீஸில் தான் ஒர்க் இருக்கும். டிரைவர் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளியே போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும், அங்கே போனால் ஒர்க் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மற்ற இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் தான் ஒர்க் இருக்கும், இங்கே போய் டஸ்ட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்க தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் கோர்ஸ் தான் இருக்கணும், பார்ட் டைம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அப்ளிகேஷனில் அந்த ஹார்ட் காப்பி எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஹார்ட் காப்பினால் ஒன்றும் கிடையாது, ஜெராக்ஸ். அதை எடுத்து வந்து நீங்கள் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் நான் வந்து கீழே சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து 30% ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு போகும்போது ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் இருப்பாங்களா, ஸோ அவங்க அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு கேட்டீங்க அப்படின்னா ஸோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் யார் யார் போஸ்ட் பண்ணாங்களோ எல்லாத்துக்கும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க இன்டர்வியூக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகும்போது வேலையில் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கான ட்ராவல் அலவன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் tancm.com போயிட்டு கேரியர் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேரியர் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டான்சியம் நீங்கள் போட்டீங்கன்னாலும் சரி, இல்லை இவங்க அப்ளிகேஷன்லே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன்லே ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து அதை கூட ப்ரிண்ட் அவுட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அந்த போஸ்ட்டை கவரில் பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணணும், அப்ளிகேஷன் பார்த்த போஸ்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கா, டிரைவருக்கா, ஸோ எந்த போஸ்டிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு 2 அட்ரஸ் அனுப்பணும்னா, த ஜென்ரல் மேனேஜர், தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிட்டடு, எல்எல் பில்டிங். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சென்னை. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 2 அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் வரும், இதில் கேரியர் போஸ்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு கேரியர் இருக்குல்ல, இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இந்த 2 அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கும், அந்த ஒரிஜினல் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்காண்டி உங்கள் ஏதாவது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இல்லை SSLC அதில் கரெக்டாக டேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலாம். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அப்புறம் மார்க் ஷீட்டு, ஓகேங்களா? SSLC, ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன், உங்கள் மார்க் ஷீட்டு வந்து ஒரிஜினல் காமிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனண்ட் கம்யூனிட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும், SC MBC BC இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? ஸோ அது கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் இதில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸ்டெனோகிராஃபி பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு, இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக எதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்செல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதுவும் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன், அப்ளிகேஷனாக வேற ஏதாவது கேட்டது கரெக்டாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை வந்து இவங்க கேட்ட டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்கும், இதுலேயே வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே தான் வருது. ஓகேங்களா? சேம் அதே தான் வருது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிடிஎஃப்பில் இந்த பேஜ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிண்ட் அவுட் எடுங்க. ஸோ என்ன சார் கலர் ப்ரிண்ட் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கலர் ப்ரிண்ட் தேவை கிடையாது, ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டே எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணுங்கள், செல்ஃப் அட்டஸ்டட் கையெழுத்து போட மறந்துடாதீங்க. ஸோ ஃபோட்டோ விட்டுட்டு ஒரு கையெழுத்து போடணும். ஸோ நேமு, ஃபாதர் நேமு, உங்கள் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக எல்லா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் எதாவது ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ ப்ரியாரிட்டி எதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ விடோ அவங்க அந்த மாதிரி இருக்காங்களா, ஸோ அது மாதிரி வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீங்களோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது விசிபை நேம் கொடுத்துட்டு உங்கள் அப்பா அப்பா நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் என்னன்னு கொடுத்துட்டு ஸோ அவங்களோட நேமு ஆக்குபேஷன்னா வேலை என்னன்னு கொடுத்துருங்க. ஸோ பர்மனன்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு எதுவும் கொடுத்துருங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு கால் லெட்ரு வரணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ எஜுகேஷன் டேட்டா, ஓகேங்களா? ஸோ 10th 12th அப்புறம் டிகிரி, ஸோ இந்த மூணையும் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனு, நேம் ஆஃப் த டிகிரி, எப்போ எப்போ முடிச்சிங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்க, அதை வந்து டீட்டெயில் கொடுத்துங்க. ஸோ மேஜராக உங்கள் இதில் இப்போ கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை எந்த டிகிரியோ அந்த டிகிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ வேறு டீட்டெயில், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டேட்டா, ஆதார் நம்பரு, இமெயில் ஐடி, பிளட் குரூப்பு, ஹைட்டு, வெயிட்டு. ஸோ இதுதான் சும்மா பேசிக்காக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து கொடுத்துட்டு கடைசியாக சைன் போட மறந்துடாதீங்க. டேட்டோட சைன் போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? எல்லாம் சைன் போட்டு மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான் நண்பர்களே. இதை பற்றி டீட்டெயில் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.